திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நீலகிரி தொகுதி எம்பியாக இருக்கும் ஆ ராசாவுக்கு டெல்லி தேர்தல் கமிஷன் 2021 வருட தேர்தலில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய அதிரடி தடை விதித்துள்ளது. இந்த தடையால் திமுகவிற்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய அவமானத்தை உருவாக்கியிருக்கிறார் ஆர் ராசா. இந்தியாவின் முன்னாள் கேபினட் அமைச்சராகவும் தற்போதைய நீலகிரி தொகுதி எம்பியாகவும் பதவி வகிக்கும் ஆர் ராசாவின் தரக்குறைவான தெருப்போர்க்கித்தனமான நாகரிகமற்ற பேச்சு இந்தியாவில் உள்ள தாய்மார்கள் கொதித்து போக வைத்திருக்கிறது. திமுகவின் துணை பொதுச் செயலாளர் நீலகிரி தொகுதி எம்பியாக இருக்கும் ஆர் ராசா, இவர் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழக முதல்வர் எடப்பாடியின் தாயாரையும் தமிழக முதல்வரையும் நாக்கு கூசும் வகையில் வசைபாடி பிரச்சாரம் செய்தார். உலக மகா அறிவாளி போன்று தமிழக முதல்வர் எடப்பாடியை கள்ள உறவில் பிறந்த குறைப்பிரசவ குழந்தை எடப்பாடி பழனிசாமி என்று கடும் சொற்களால் வசைபாடினார் ஆர் ராசா. இந்தியாவின் மத்திய கேபினட் அமைச்சராக இருந்தவர் இந்த ஆர் ராசா. ஆர் ராசாவும் கனிமொழியும் 2G ஊழலில் சிக்கி டெல்லி திகார் சிறையில் ஒரு வருடம் கம்பி எண்ணியவர்கள் என்பது இங்கே குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான விஷயம். தன் தாயை பற்றி ஆர் ராசா இழிவாக பேசியதால் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கண் கலங்கி அழுதது அனைவரது நெஞ்சையும் பதற வைத்தது. தமிழக பெண்கள் கொதித்து போனார்கள். ஆர் ராசாவின் படத்திற்கும் கொடும்பாவிக்கும் செருப்பு மாலை அணிவித்து விளக்கு மற்றால் அடித்து தங்களது எதிர்ப்பை காட்டினார்கள். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆர் ராசா மீது நடவடிக்கை எடுக்கும் முன்பாக இந்திய தேர்தல் கமிஷன் ஆர் ராசா மீது அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஆர் ராசா தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாதென்று அதிரடி தடை விதித்து விட்டது டெல்லி தேர்தல் கமிஷன். அதோடு பெண்கள் பற்றி இனிமேல் இழிவாக பேசக்கூடாது என்றும் உத்தரவு போட்டிருக்கிறது டெல்லி தேர்தல் கமிஷன். இது திமுகவிற்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் பெரும் அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆர் ராசா தானாகவே திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்து விடுவார் என்கிறார்கள் திமுக தொண்டர்கள். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஆர் ராசாவுக்குத்தான் இதுபோன்ற தடையை தேர்தல் கமிஷன் விதித்திருக்கிறது என்கிறார்கள் சமூக அறிஞர்கள். இதைவிட அசிங்கம் திமுகவிற்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் வேறு எதுவும் இருக்க முடியாது. ஆர் ராசாவினால் அதிமுகவிற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மக்கள் செல்வாக்கு கூடியிருக்கிறது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மையாகும். திமுகவிற்கு விழ வேண்டிய ஓட்டுகளை தனது வாய்க்கொழுப்பால் அதிமுக எடப்பாடிக்கு விழும்படி செய்துவிட்டார் ஆர் ராசா. சமீப காலமாகவே அநாகரிகமாக பேசி தனது திமிர்த்தனத்தை காட்டி வந்தார் ஆர் ராசா. உச்சகட்டமாக தமிழக மக்களின் எதிர்ப்புக்கு ஆளாகி தமிழக முதல்வர் எடப்பாடியிடம் மன்னிப்பு கேட்டார் ஆர் ராசா. அப்போது மன்னிப்பு கேட்டதோடு நிறுத்திக் கொள்ளாமல் 2G வழக்கில் நீதிபதி ஷைனியின் 4 பாயிண்ட்களை எடுத்து கூறியது திமுக தலைமையிடம் கடும் வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. 2011 வருட சட்டசபை தேர்தலில் 2G வழக்கில் சிக்கி திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்தவர் இந்த ஆர் ராசா என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. தற்போது 2021 வருட சட்டசபை தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வரவிடாமல் ஆபாசமாக பேசி தடுப்பதும் இந்த ஆர் ராசா தான் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கோபத்தின் உச்சத்தில் கொதித்து போயிருக்கிறார். நடிகை நயன்தாராவை ஆபாசமாக பேசிய நடிகர் ராதா ரவியை திமுகவிலிருந்து நீக்கினார் ஸ்டாலின். இதற்கு காரணம் நடிகை நயன்தாரா மு க ஸ்டாலின் மகனின் படத்தில் நடித்துக் கொண்டிருந்ததுதான். முதல்வரின் தாயை ஆபாசமாக பேசி பெண்களிடம் கடும் எதிர்ப்புக்கு ஆளாகி இருக்கும் ஆர் ராசாவையும் திமுகவிலிருந்து நீக்குவதற்கு மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. 2011 ஆர் ராசாவால் கெட்டது திமுக. 2021 ஆர் ராசாவால் கெட்டு போய் கிடக்கிறது திமுக.
இது அதிமுகவிற்கு தேர்தலில் பலத்தை கூட்டியிருக்கிறது. மீண்டும் தமிழக முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு ஆ ராசாவின் வாய்க்கொழுப்பு மறைமுகமாக உதவி இருக்கிறது. யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இது முற்றிலும் இலவசம். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்கள் கரங்களில் வந்து சேரும்.